கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட சுஜி. அப்புறம் நான் உங்களோட முனி. இன்னைக்கு நாங்கள் எங்களோட சில டிக்டாக் வீடியோஸ் நாங்கள் எடுத்த சில வீடியோஸ்க்கெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறோம். அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ மொத்தமே 1 மினிட்க்கு எடுத்து வச்சிருக்கோம். அந்த 1 மினிட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஹலோ பாட்டி. எந்த பாட்டி, எதுக்கு பாட்டி தெரியல. செக் பண்ண சொன்னல. போகாதுங்க, போகாது. இத்துலூண்டு பட்டோம். என்னன்னா, எங்க அப்பா அம்மா அந்த சைடு தண்ணி பட்டு விட்டுருந்தாங்க. நாங்க இங்க வந்து குட்டி பட்டு விட்டுட்டு நாங்க போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதான் அவங்க விட்டது பெரிய பட்டம், அதனால ஹைட்டுக்கு போயிடுச்சு. நாங்க இங்க பறக்க மாட்டேங்குது, பறக்க மாட்டேங்குதுன்னு சில குரங்கு விட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். அது பாருங்க. காத்து வர வர தான் போகும். குட்டி பட்டம் தான், அவ்வளவா போகாது. அது தெரிஞ்சும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம். வேற மறுமையும் சிக்க மாட்ட வைக்கிற பாத்தியா. போலாம். சோ அடுத்த வீடியோ என்னன்னா, ஒரு டீச்சர் டீச்சர் கேம். இது எங்க எல்லா வீடியோலயும் நாங்க வந்து எங்க நேட்டிவ்ல தான் எடுத்திருக்கோம். அப்பெல்லாம் லாக்டவுன் டைம் ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக் தான் எடுத்திருக்கோம். நான் தான் டீச்சர், இவங்க தான் ஸ்டூடெண்ட். என்ன பண்றோம்னு பாருங்க. 1 2 3 4 7 8 9 10 யாரு? இவ்வளோ. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக கண்டென்ட் கிடைக்கல. பட் இதில் என்னன்னா, நாங்கள் ஒரு கேம் விளையாடுறோம். அதில் நான் டீச்சர், இவ்வளோ ஸ்டூடெண்ட். நான் இதுக்கு வந்து ஒரு டைம் சொல்லி கொடுக்குறேன். இதில் அவ்வளோ கண்டென்ட் கிடைக்கல, எதுவும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோ எப்படின்னா, அது ரொம்ப ஃபன்னியான வீடியோ. இதில் 400 அவ்வளோ இருக்கா. பட் போன வீடியோவில் என்னென்னா, மெயின் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நல்லா பேசுறது இவளாக தான் இருந்தா. லைக் எப்படி சொல்கிறது, அந்த போன வீடியோவில் இவள் தான் அதிகமாக பேசினா. பட் இந்த வீடியோவில் அவளுக்கும் மேலே நான் ரொம்ப கிரிஞ்சாக பேசியிருக்கேன். வாங்க அதை போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த இன்ட்ரோ சீனை பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா எப்படின்னா, நம்ம சின்ன வயசில் நம்மளுக்குன்னு ஒரு சேனல் இருக்க மாதிரியும் கேமரா ஆன் பண்ணி நம்ம பேசுவோம். அதே மாதிரி தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, ஹலோ எவ்ரிபடி. அஃப்கோர்ஸ் தட்ஸ் மீ அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ மீ. அதனால அந்த ஸ்லாங் அப்படியே இருக்கு. வாங்க என்ன சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அது கூட கவலைப்படாம நான் ஜாலியா கவலைப்படுவோம். அந்த லாஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கேன். செம்ம அவாய்ட் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க. யார் வீடியோஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. இன்னொன்னு, என்னோட ஹேர் ஸ்டைல், இந்த பொன்னியின் செல்வன்ல குந்தவை இருப்பாங்கல்ல, அதாவது த்ரிஷா, அவங்களோட லோ பட்ஜெட்
லோ பட்ஜெட் குண்டு அது அப்புறம் மங்குஸ் வந்து வந்து So this is the fun most funniest video in my world I have actually இந்த வீடியோ எப்படி இருக்குனா இன்னும் நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோ இதே மாதிரி வீடியோ நாங்க ரெண்டு மூணு எடுத்து வச்சிருக்கோம் அது இன்னும் சமையா இருக்க போகுது அண்ட் இந்த வீடியோ சமையான கண்டென்ட் கொடுத்துருக்கு ஐ பிலீவ் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு வாங்க அடுத்த வீடியோ போய் பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோ என்னன்னா ரொம்ப எப்படி சொல்றது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரூ பண்ணி தான் மேடம் அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க இவன் மட்டும்தான் பேசியிருக்கா அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த என்ன இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது அது எனக்கு தெரியும் அது வீடியோவை மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் என்னன்னா நாங்கள் அப்போ எங்கள் நேட்டிவ்ல இருந்தோம் தமிழ்நாட்டில் இருந்தோம் அண்ட் அப்போ தான் கொரோனா பீக்கில் இருந்தது அந்த டைம் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்ஸில் எல்லாமே குளோரின் அடிக்க வருவாங்க எதுக்குன்னு தெரில மேபி இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் அப்போ கூட என்ன சாப்பாடு சாப்பிட்டோன்னு எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் மீன் குழம்பு எல்லாரும் உட்காந்து ஹாலில் சாப்பிட்டுட்ருக்கோம் இவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்த பார்பி விளையாடி வாசலில் போய் பார்பி விளையாடிட்டு இருந்திருக்கா அந்த டைமில் வந்து அந்த குளோரின் லாரி வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருந்தது அந்த பைப்ஸ் எல்லாமே ஸோ வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு அந்த வாசலில் இவ்வளோ நனைஞ்சிட்டான் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் ரொம்ப கிரிஞ்சா அதுவும் அந்த ப்ரொனவுன்சியேஷன் அந்த வேர்ட்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் ஒழுங்காக இருக்காது அதுதான் இன்னும் ஃபன்னியாக இருக்கும் அது இவளே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறா வாங்க அந்த வீடியோ போய் பார்ப்போம் ஓகே அம்மா விளையாடிட்டு இருந்தாங்க சாரி அம்மா அம்மா விளையாட்டுல அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்பி விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாம் சவுண்டு சாமி சொல்ல அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பாருங்க சினிமா இண்டஸ்ட்ரியே தோத்துற அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மேடம் இதுல பேக்ரவுண்ட் நாய்ஸ் நானு இப்படி அருகிறது எல்லாரும் என்ன அது அது அவ்வளவா கேக்கல எனக்கு தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு இவ பேச ஆரம்பிச்சுன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியும் தாலுமலை யாருக்கு அடிக்கிறது வீட்டுக்குள்ள போயிட்டு திருப்பி செகண்ட் ரவுண்ட் வர அடிக்க வந்தாங்க அதுல மேடம் பொங்கிட்டாங்க இதுல மேடம் அழுதுட்டாங்க பாவம் நல்லா நமக்கு இருக்கு என்னன்னா நான் வந்து அழுதுட்டு இருந்தப்போ அப்ப என் அப்பா மேல கூட்டு போய் எனக்கு குளிக்க வச்சு நடுங்கிட்டு இருந்தா அழுதுட்டாங்க பாவம் பார்த்து இது கன்சிடர் பண்ணியே ஆகணும் ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க பாய்